தமிழக அரசியலில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய தங்க தமிழ்ச்செல்வன் மறைந்த புரட்சி தலைவி செல்வி ஜே ஜெயலலிதாவால் தமிழக மக்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டவராவார். கடந்த 2001 ஆண்டிப்பட்டி தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் 2011 அதே தொகுதியில் மீண்டும் வெற்றி பெற்றார். 2016 ஜெயலலிதாவின் ஆசியுடன் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றார் தங்க தமிழ்ச்செல்வன். இப்படி அதிமுகவில் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய நபராக மனம் வந்தார் தங்க தமிழ்ச்செல்வன். இந்நிலையில் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு 18 எம்எல்ஏக்கள் நீக்க செய்யப்பட்டவர்களில் இவரும் ஒருவர். இதனையடுத்து டிடிவி தினகரன் தொடங்கிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலராகவும் டிடிவி தினகரனுக்கு நெருங்கிய நண்பராகவும் இருந்து வந்தார் தங்க தமிழ்ச்செல்வன். அண்மையில் நடந்து முடிந்த பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்காக முழு வீச்சில் தேர்தல் பணிகளை மேற்கொண்டார். மேலும் பல்வேறு பேட்டிகளில் தங்களது கட்சியின் தோல்வியை ஒப்புக்கொண்டு உண்மையை வெளிப்படையாக பேசி வந்தார் தங்க தமிழ்ச்செல்வன். அதிமுகவில் இணையப் போகிறார் என்ற வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார் தங்க தமிழ்ச்செல்வன். தனது அரசியல் பயணத்தில் எதையும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக பேசும் குணம் கொண்ட தங்க தமிழ்ச்செல்வன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகியுள்ளார். எனினும் தன்னம்பிக்கையுடனும் துணிவுடனும் நேர்மையாகவும் செயல்பட்டு வரும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு தேனி மாவட்டம் முழுவதும் ஆதரவு பெருகியுள்ளது. தாயிடம் மகன் சண்டையிட்டு எங்கே போவார், மீண்டும் அம்மாவை தேடி வருவது வழக்கம். அதுபோல தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுகவில் இணைவது என்பது புதிதல்ல. அதிமுக என்பது தங்க தமிழ்ச்செல்வனின் தாய் வீடாகும். இவர் அதிமுகவில் மீண்டும் இணைவதற்கு அதிமுகவின் வாசற் கதவு திறந்துதான் இருக்கிறது. இவர் அதிமுகவில் இணைந்தால் மீண்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் மிக பெரிய சரிவு ஏற்படுமா என்பதை காலம்தான் முடிவு செய்யும். இந்நிலையில் அண்ணா அறிவாலயம் சென்ற தங்க தமிழ்ச்செல்வன் திமுகவில் இணைந்தார். இதன் மூலம் தேனி மாவட்டத்தில் சரிந்துள்ள திமுக மீண்டும் எழுச்சி பெறுகிறது.